பாக்யராஜ் வந்து குறை மாதத்தில் பிறந்தவர்கள் மோடியை விமர்சிப்பவர்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக மோடியை விமர்சிப்பது இல்லை விமர்சிக்கிறதை வந்து நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியலையா? ஏன்னா கருத்து சுதந்திரம் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ ஒரு உரிமை இருக்குது. அதை அவ்வளோ சென்ஸ்லெஸ்ஸாக நம்ம மாறிட்டோமா? இவர் பாக்யராஜ் அவர்கள் பேசுனது வந்து மிக மிக தவறான ஒன்று. இப்போ 7 கோடி தமிழரும் குறைப்பிரசவமா என்ன? இளையராஜாலாம் எடுத்துட்டீங்கன்னா இத்தனை ஆழமாக அரசியல் நிலைப்பாடு எடுக்காது, வெளிப்படையாக எந்த நிலைப்பாடும் எடுக்காத நிலைப்பாடுகளை சொல்லாதவர்கள், பேசாதவர்கள், அவங்க அவங்க துறை சார்ந்த இயங்கக்கூடியவங்க, அவர்களையெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய ஆதரவாளர்களாக காட்டுகின்ற ஒரு தேவையை பாரதிய ஜனதா கட்சி வளர்த்துருக்கு. ஏன்னா வடமாநிலங்கள் அப்படி நடந்திருக்கு. யுவன் சங்கர் ராஜா வந்து நான் வந்து கருப்பு திராவிடன், ப்ரவுட் டமிலியன் அப்படின்ற மாதிரி போடுறாரு. சீமான் இதை ரியாக்ட் பண்ணும்போது எருமமுனத்துக்குள்ள தான் கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு. ஒன்று திராவிடனாரு, என்னென்னா தமிழனாரு, எதுக்கு ஒன்று குழப்பம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பதிவு வந்து அப்படி தான் பார்க்குறேன். அப்போ நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான், வெளிப்படுத்தல, ரொம்ப நாசுக்காக ரொம்ப ஆழமாக அதை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அது அரசியலாகவும் நம்ம வந்து ரொம்ப கவனமான ஒரு வார்த்தைகளோடு வெளிப்படுத்திருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு, இதே தமிழ்நாடு. அவங்க அப்பாவுக்கு என்ன அழுத்தம் வந்ததுங்கிறது அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கும். சீமான் அவர்கள் பேசுனது பார்த்தா அது எனக்கு உடன்பாடதாக இல்லை. நீங்கள் திராவிடங்கிறத ஒரு எதிராக மாற்றணுங்கிற தேவை, அதுக்கு மட்டும்தான் வந்து பேசுகிறார். அவர் திராவிடம் என்றாலும் தெளிவாக பேசியிருக்கிறாங்கல்ல, அது மறுக்கிறீங்களா? அப்போ திராவிடம் என்ற சொல்லாடல் திமுக வருவதற்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் இயக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல். நம்ம அதிமுக திமுக மேலே என்ன விமர்சனம் வச்சோம்? நீங்கள் வந்து கூறு போடுறீங்க மக்கள் அப்படிங்கிறதான் வச்சோம். அதே வேலை இவரும் செய்கிறார் எல்லாத்தையும். இப்போ நாங்கள் வந்து 2009 பிறகு எங்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டதுலேருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவரை நேரடியாக அழைச்சிருக்கிறோம். நான் நேராக அழைச்சிருக்கேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் அழைச்சிருக்கிறோம். முதல் நினைவேந்தல், அதற்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள், ஏர்டெல்லுக்கான போராட்டம், ஏர்டெலுக்கு எதிரான நடத்திய போராட்டம், ஐஃபாக்கு எதிரான நடத்திய போராட்டம், அதற்கு பிறகு வந்து 3 தமிழர் உயிர்காப்புக்காக அதுக்கு நடத்திய போராட்டங்களை பேர் அழைச்சிருக்கிறோம், முல்லை பெரியார் போராட்டத்துக்கு அழைச்சிருக்கிறோம், அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு அழைச்சிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களுக்கும் அழைச்சிருக்கிறோம் அவங்களை. அவங்க எதுக்கும் வந்ததில்லை அவர். ஆனால் அவங்க இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்பதாக மேடையிலேருந்து பேசினாங்க. அவர் அப்படி ஒரு உடன்பாடு வைத்திருந்தாங்க, இது எங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்கள் தெரிந்தபோது இரட்டை இலைக்கு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்போம், காங்கிரஸ் எதிர்ப்போமே ஒழிய அது இரட்டை இலைக்கு நாங்கள் கேட்க முடியாது. அதனால் நாங்கள் மேடல் ஏறலை, நம்ம மறுத்து நாங்கள் எங்கள் பிரச்சனை தனியாக எடுத்தோம். அன்றிலிருந்து என்ன நடந்ததுன்றா, திருமுருகன் தெலுங்குன்ற பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ காலம் நான் அதை பேசலை. அப்போ நீங்கள் தேர்தலில் நான் ஏறி சிவகங்கையிலேருந்து தேர்தலில் மேடையில் அவரோடு நான் ஏறுவதாக இருந்தது. நான் ஏற மறுத்துட்டு இருக்க ஒரே காரணம் வந்து அவங்க ரெட்டைலைக்கு வாக்கு கேட்குறாங்க. நான் அவங்க ஒரு தேர்தல் கட்சியாக இருக்கலாம், அதுக்கு ஏதோ கூட்டம் வச்சுக்கலாம், ஆனால் அந்த விமர்சனத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் அவர்கள் நிலைப்பாடு அது, அந்த நிலைப்பா எங்கள் நிலைப்பாடு அது அல்ல. இன்றைக்கு பாக்யராஜ், முந்தைய சில தினங்களுக்கு முன்பு இளையராஜா, மோடியை வந்து அம்பேத்கரோட ஒப்பிட்டாரு அப்படின்றதுனால அவர் மேலே ஒரு பெரிய பாய்ச்சல். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாக்யராஜ் வந்து குறை மாதத்தில் பிறந்தவர்கள் மோடியை விமர்சிப்பவர்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக மோடியை விமர்சிப்பது இல்லை விமர்சிக்கிறதை வந்து நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியலையா? ஏன்னா அவர் கருத்து சுதந்திரம் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ ஒரு உரிமை இருக்குது. அதை அவ்வளோ சென்ஸ்லெஸ்ஸாக நம்ம மாறிட்டோமா? இல்லைங்க, மோடி அவர்களை விமர்சிக்கிறதுல நம்ம யாருமே அது வந்து விமர்சிக்கணும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம எதையுமே பார்க்கல. இவர் பாக்யராஜ் அவர்கள் பேசுனது வந்து மிக மிக தவறான ஒன்று. அது என்ன சொல்கிறது, அநாகரிகமான வார்த்தைகளை தான் அவர் பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார், அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுதுன்னு பார்க்குறப்ப, தனிநபர்களை விடுங்க, பாரதிய ஜனதா கட்சி நோக்கம் என்ன, தமிழ்நாட்டிற்குள்ளாக தமிழ் மக்களை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்கிறதான். நம்மளதில் வந்து நீங்கள் 2 கட்சிகளாக ஆதரவாளர்களாக பிரிகிறதுங்கிறது வேறு, எதிரி எதிரியாக பிரிவது என்பது வேறு. தமிழ்நாட்டில் அப்படி பழக்கம் இல்லை. திமுக அதிமுக 2 கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க எதிரிகளை போன்ற நடந்து கொண்டாலுமே உண்மையிலுமே அவங்க தங்களுக்குள்ள எதிரி மனப்பான்மை வளர்த்து கொண்டு வரல, அடிமட்டத்தில் இருக்கிறவங்களோ வேறு எந்த இடத்துல இருக்கிறவங்களோ. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய விரும்புனா, தமிழர்களை 2 குழுவாக பிரிக்க விரும்புது. நீங்கள் ஒரு திமுகக்காரர் அதிமுகக்காரரை பார்த்தாலோ, அதிமுகக்காரர் வேற ஒருத்தர் திமுககாரரை பார்த்தாலோ, அவர் ஒன்றும் ஒரு பகை உணர்ச்சியோடு பேசுகிறதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நான் எங்கேயும் பார்க்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து எப்போவுமே மற்றவங்கள பகை உணர்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு பகைமையை வளர்த்துறாங்க. இந்த பகைமை இருக்குது இல்லைங்களா, இது கட்சி கடந்த பகைமையாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை கூறு போடுறது அப்படிங்கிற ஒரு வேலைத்திட்டம் பாரதிய ஜனதா கட்சியோட வேலைத்திட்டம், அதற்கு பலியாகக்கூடிய பலர் இங்கே இருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ள முடியாத அல்லது அது தெரிந்தே அதில் போய் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
இப்போ பாக்யராஜ் போன்றவர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய சினிமாவில் மிக முக்கியமான ஒரு ஐகான்ஸ் ஐகான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு, சிந்தனை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பல பல படங்களை வேலை செய்திருக்கிறார்கள். அவர் படத்தில் அது குறித்தான பல கருத்துக்கள் முன் வச்சுருக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் நகராமல் இந்த சமயத்தில் என்ன வர தங்கள் சுயநலம் சார்ந்த அரசியலை பேச ஆரம்பிக்கும் பொழுது இது நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இளையராஜா வந்து இப்படி ஒரு இளையராஜா சர்ச்சை இப்படி போயிட்டுருக்கு. யுவன் சங்கர் ராஜா வந்து நான் வந்து கருப்பு திராவிடன் ப்ரவுட் டமிலியன் அப்படின்ற மாதிரி போடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து சீமான் இதை ரியாக்ட் பண்ணும்போது எருமமுனத்துக்குள்ள தான் கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு. ஒன்று திராவிடனார், என்னென்னா தமிழனார், எதுக்கு ஒன்று குழப்பம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் அட் த சேம் டைம் பிஜேபியை பற்றியோ இளையராஜா பற்றியோ அவர் எதுவும் விமர்சிக்கலை. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ முதல்ல இளையராஜா அவர்களுடைய வைத்து பேசப்பட்ட விவாதங்களை சொல்லுவோம். இப்போ என்னென்னா, இளையராஜா அவர்கள் இப்படி ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதக்கூடியவர்களாம் இல்லை. இல்லை. அப்போ இது வந்து வழக்கத்திற்கு மாறான ஒன்றாக இருக்கிறது. ரெண்டாவது, அவர் எழுதியதாக சொல்லப்படுகின்ற அந்த புத்தகம் ப்ளூ கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன், அது பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா சில சமயம் வந்து கேட்குறாங்களே எழுதி தர்றதெல்லாம் நடக்கும் அதில். ஆனால் இந்த ப்ளூ கிராட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதே வந்து ஃபேக்கான புக்கு, பொய்யான புத்தகங்களை வெளியிடுவதாகவே பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்போ இப்படி தான் ஏற்கனவே ஒரு ஜெயின் ஒருத்தர் எழுதினார்னு ஒரு புத்தகத்தை இவங்க வெளியிட்டாங்க. அந்த ஜெயின் டப்பிக்கு இப்படி ஒரு புக்கு எழுதிருக்கீங்கன்னா அந்த புக்கை நான் எழுதவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இது எங்கே வெளியிட்டது? ஜனாதிபதி மாளிகையில் வெளியிட்ட புத்தகம் அது. இதை கொடுத்து திராவிட விடுதலை கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்ன நடந்தது, இந்த பப்ளிகேஷன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ அதே பப்ளிகேஷன் தான் இப்போ இந்த புக்கையும் வெளிக்கொண்டு வர்றதாகவும் அதில் இளையராஜா அவர்கள் முன்னுரை எழுதியிருப்பதான் சொல்கிறது வந்து அதுவே ஒரு பொய்யான கம்பெனி. அந்த பொய்யான கம்பெனி பொய்யான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்குது, அதற்கு ஒரு எழுதாத ஒருத்தரை எழுதினதாக சொல்லியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்ட நிறுவனம் இளையராஜா அவர்கள்ட்ட முன்னுரை வாங்கி போட்டிருக்கிறதா சொல்கிற எவ்வளோ உண்மை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. அப்போ இது வந்து அடிப்படையில் என்னென்னா, தமிழர்கள் நேசிக்கக்கூடிய ஒருவர்கள், அவங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு எடுக்காதவர்கள் இவங்கெல்லாம். நீங்கள் இளையராஜாவெலாம் எடுத்துட்டீங்கன்னா இத்தனை ஆழமாக அரசியல் நிலைப்பாடு எடுக்காது, வெளிப்படையாக எந்த நிலைப்பாடும் எடுக்காத, நிலைப்பாடுகளை சொல்லாதவர்கள், பேசாதவர்கள். அவங்க அவங்க துறை சார்ந்த இயங்கக்கூடியவங்க. அவர்களையெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய ஆதரவாளர்களாக காட்டுகின்ற ஒரு தேவையை பாரதிய ஜனதா கட்சி வளர்த்துருக்கு. ஏன்னா வடமாநிலங்கள் அப்படி நடந்திருக்கு. நீங்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலிவுட் நடிகர்களெல்லாம் கொண்டு வந்து அவர் மோடியை பார்க்க வச்சு, மோடி கூட செல்ஃபி எடுக்க வச்செல்லாம் பேச வச்சார். அப்புறம் விளையாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐக்கன்ஸாக இருக்கக்கூடியவங்க சாய்னா நெய்வால் போன்றவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, மோடியை பாராட்டி ஒரு ஸ்டேட்டஸ் போட வச்சாங்க. ஒரே ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவாங்க, எல்லோரும் அந்த ஸ்டேட்டஸை போட்டுருவாங்க. அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் விரும்பி நடக்கிற விஷயம் இல்லைங்க. அடிப்படையில் அடிப்படை தமிழ்நாட்டில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு பல அழுத்தங்களின் மூலமாகத்தான் இந்த வேலை நடக்குது. யாரும் விரும்பியெல்லாம் மோடியை விரும்பினாலும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருப்பாங்கள்ல அவங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு இவர் பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா குறை பிரசவத்தில் பிறந்தாங்கன்னு அப்படின்னு சொன்னால் 7 கோடி தமிழர் நிராகரித்த கட்சி தானே பிஜேபி நிராகரிச்சிருக்காங்கல்ல. இப்போ 7 கோடி தமிழரும் குறை பிரசவமா என்ன? அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு அசுர தன்மையோடு, அந்த அசுரன் நம்புகிற வார்த்தை வந்து வேறு, ஆனால் வந்து ஒரு மேசிவான ஒரு என்ன பவரை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எல்லாத்தையுமே வந்து நெருக்கடி உள்ளாக்குற வேலை செய்கிறாங்க. இதில் தான் இளையராஜா போன்றவர்கள் பேசுனாங்க, இவர் பேசுனாங்க, அவர் பேசுகிறாங்க, விஷயம் கிடையாது. இது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்ன, நமக்குள்ளாக இதை வைத்துக்கொண்டு கசப்பு உணர்வை வளர்த்து விடக்கூடாது. அப்பா அப்படி இருக்கிறாரு, பையன் அதுக்கு வந்து முரணாக அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக. ஆனால் அவர் குடும்பத்திலேருந்து பதில் வருகிறது. நான் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பதிவு வந்து அப்படி தான் பார்க்குறேன். அப்போ நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான், வெளிப்படுத்தல ரொம்ப நாசுக்காக ரொம்ப ஆழமாக அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அது அரசியலாகவும் நம்ம வந்து ரொம்ப கவனமான ஒரு வார்த்தைகளோடு வெளிப்படுத்தாங்க. இதுதான் தமிழ்நாடு. அவங்க அப்பாவுக்கு என்ன அழுத்தம் வந்ததுங்கிறது அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இளையராஜாவே நம்ம இன்னைக்கு விட்டு தர முடியாது. இதே இளையராஜா வந்து என்ன நெருக்கடி பின்னாடி நடந்ததுன்னு தெரியாது. இன்றைக்கி ஜிஎஸ்டியிலேருந்து ஜிஎஸ்டி கவுன்சிலிருந்து இளையராஜாவுக்கு ஒரு சம்மன் போயிருக்குது. அதான் கேட்குறப்ப நீங்கள் இளையராஜா வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து பணம் தரலை அப்படிங்கிறதுக்காகவும், அது காலம் தவறி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விசாரணைக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறீங்க இல்லைங்களா. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவை இத்தனை வருஷமாக வரலை. அப்போ நிர்மலா சீதாராமன் அவருக்கு சம்மன் கொடுக்கணுமா இல்லையா? பிடிஆர் அனுப்பணும். ஆ, தமிழ்நாடு அரசு பண்ணணும், பிடிஆர் அவர்கள் வந்து அனுப்பிட்டோம். அது தேவைதானே? நீங்கள் எங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தரலை. ஆனால் இங்கே இருக்கூட இளையராஜாவுக்கு நீ சம்மன் அனுப்புறானா, நிர்மலா சீதாராமன் சம்மன் கொடுக்கணும் தானே? இதில் நம்ம கட்டலைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா ஃபைனை போடுறீங்கல்ல.
அவ்வளோ யோகியமான ஆளுங்களா, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆளுங்கன்னா அப்போ இது என்ன? அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள தமிழ்நாடு வாழுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளார பிளவுகளை உருவாக்குறதுல பிஜேபி கவனமாக விளையாடுது. நம்ம அதுக்கு அனுமதி இடம் தந்துடக்கூடாது. இளையராஜா அவர்களுடைய கருத்து என்பது எந்த சூழலில் உருவாக்கப்படுகிறது? சுதந்திரமான சூழலில் ஒரு கருத்து சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் சுதந்திரமாக சொல்கிறது வாய்ப்பு இருக்கா? ஒரு ஊடகத்தில் ஊடகம் நடத்துகிறேன், நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு? கண்டிப்பாக எல்லா நபர்களுக்கும் அந்த அழுத்தம் இருக்குது. இப்போ சுதந்திரமான ஒரு சூழலில், ஜனநாயகமான சூழலில் ஒரு சொல்லக்கூடிய கருத்து தான் கருத்தாக பார்க்க முடியுமே ஒழிய ஒரு ஃபாசிச அழுத்தத்துக்குள்ள. ஹிட்லர் இருக்கிற போது எல்லாருமே ஹிட்லர் பாராட்டி தானே ஆக வேண்டியது, இல்லைன்னு என்ன பண்ணுவான்? எல்லா கொடுமையும் பண்ணிடுவாங்க. அப்போ ஹிட்லர் பாராட்ட வேண்டிய கடும் ஒரு ஒரு நெருக்கடி எல்லாத்துக்கும் அந்த அங்கே ஜெர்மனிக்குள்ளே வாழ்ந்த எல்லாத்துக்குமே இருந்தது, ஜனநாயக சக்திகளாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் இருக்க தான் செஞ்சது. அதே போல தானே இங்கே இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சூழலில் இவர் அமீர்கானோ ஷாருக்கானோ வந்து விரும்பியே விரும்பாமலோ ஒரு மோடி ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே பேச வேண்டியது இருக்குது. அங்கே அதே தான் நடக்குது. சைனா நைவாலுக்கும் அதுதான் நடக்குது. இன்னும் யாரெல்லாம் விளையாட்டு வீரரில் ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்குறாங்களோ அல்லது பதக்கம் வாங்குறாங்களோ எல்லாருமே வந்து மோடியை பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இளையராஜாவுக்கும் அதை நெருக்கடி வந்திருக்கும்ல. அப்போ நம்ம இதை புரிந்து கொண்டு தான் பார்க்கணுமே ஒழிய நம்மிடம் இருந்து இளையராஜாவை ஒதுக்குவதற்கான அல்லது விளக்குவதற்கான முயற்சிகளை நாம் அனுமதிக்கக்கூடாது. அயோக்கியத்தனமான வேலைகளை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தி தான். அதை தான் புரிஞ்சுக்கணும். அதனால் நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நாங்கள் வந்து நிராகரித்து ஒதுக்கிடலாம் போயிட மாட்டோம். இப்படி சொல்லிட்டாராச்சு, ரைட்டு, கடந்த அடுத்த வேலையை பார்ப்போம். அவர் எங்களுக்கானவர் தான். அதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கானவரோ டெல்லிக்கானவரோ அல்ல. அப்படி ஒரு அங்கீகாரத்தை டெல்லிக்காரன் என்றைக்கும் கொடுத்ததும் இல்லை. அப்படியான ஒரு ஒரு அரசியல் அவங்ககிட்ட என்றைக்கும் இருந்ததும் கிடையாது. அப்போ அதனால் அதை வந்து நம்ம நிராகரிக்கிறோம். யுவன் அவர்கள் செய்தது ரொம்ப ரொம்ப சரியான ஒன்று. அது தமிழ்நாட்டின் இளைஞர்களே பிரதிபலித்திருக்கின்றார். எங்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய உணர்வுகளை அவர் பிரதிபலித்திருக்கார். தமிழ்நாட்டினுடைய அரசியலே அவர் வந்து பிரதிபலித்திருக்கிறார். அது மிக அற்புதமான ஒன்று. இந்த சமயத்தில் தான் அவர் மற்ற இவர் சீமான் அவர்கள் பேசுனது பார்த்தா அது எனக்கு உடன்பாடதாக இல்லை. நீங்கள் திராவிடங்கிறத ஒரு எதிராக மாற்றணுங்கிற தேவை, அதுக்கு மட்டும்தான் வந்து பேசுகிறார் அவர். அதுதான் நானும் கொஞ்சம் திராவிடம்ன்ற சொல் அவர் அதுக்கு தான் வந்து அவர் பேசுகிறார். நீங்கள் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு மோடியை பேசும்பொழுது அன்றைக்கி நீங்கள் என்னவா பேசியிருக்கணும்? அது குறித்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கணும் இல்லையா? அதுக்கு அன்றைக்கி பேசலை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு முடிச்சிட்டாரு. நீங்கள் அம்பேத்கரோடு நீங்கள் மோடி ஒப்பிடுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா? அது இளையராஜாவை அதில் கொண்டு திணிச்சிருக்கிறாங்க. குறைஞ்சா அதையாவது நீங்கள் வந்து பேசணும், அதையாவது நீங்கள் வந்து பேசணும். ஆனால் இன்றைக்கு வந்து திராவிடம் அப்படின்னாலே திராவிடம்னா தமிழனா அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திராவிடம்ங்கிற வார்த்தை அரசியல் சொல்லாடலாக பயன்படுத்தியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் இல்லையா? அயோத்திதாச பண்டிதர் காலத்திலிருந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தப்படுது. ஒன்று அயோத்திதாச பண்டிதர் படிச்சிருக்கணும்ல. கண்டிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியில் பாராட்டி நீங்கள் வந்து பேசக்கூடிய இல்லை அறிக்கை வெளியிடக்கூடிய பேராசிரியர் தோப்பா ஆவார். தோப்பா வந்து வெளிப்படையாக, தோ பரமசிவம் வெளிப்படையாக தன் திராவிட சிந்தனையாளர் பேசினவர் சரிங்களா? பாரதிதாசன் அவர்களை வந்து நீங்கள் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு நீங்கள் வந்து அறிக்கை வெளியிடுறீங்க. பாவேந்தர் பாரதிதாசன் யார்? திராவிட இயக்க சிந்தனையாளராகவும் செயல்பாட்டால் தன் அறிவித்து கொண்டவர் தானே. இப்போ திராவிட இயக்கம் நீங்கள் ஐயா ஆணைமுத்து அவர்கள் அவர்களையும் நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க. இவங்க எல்லாம் யார்? திராவிட இயக்க சிந்தனையாளர்களாகவும் திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள் வந்தவங்க தான். தன்னை திராவிடன் சொன்னவங்க தானே. நீங்கள் அயோத்திதாச பண்டிதர்லேருந்து எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லாடலை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத மறைச்சிட்டு திராவிடங்கிற எதிராகவே திராவிடனா தமிழனா திராவிடனா தமிழனா இது திரும்ப திரும்ப பேச உண்மையாயிருமா? அது திரும்ப திரும்ப பேச உண்மையா? ஒன்று அயோத்திதாச பண்டிதரை படிச்சிருக்கணும், பாவேந்தரை படிச்சிருக்கணும். நீ உங்களுக்கு பெரியார் தான் ஒவ்வாமை அப்படின்னா மற்றவங்கள படிச்சிருந்தா எழுதியிருக்கலாம்ப்பாங்கள. இத்தனை திராவிட இயக்கம் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருடைய ஆசிரியராக இருந்தவராக சொல்ல ஐயா தோப்பா அவர்கள் இருக்கு, தோ பரமசிவன் அவர்கள் திராவிடம் என்றால் தெளிவாக பேசியிருக்கிறாங்கல்ல, அது மறுக்கிறீங்களா? அப்போ அவர்கிட்ட போய் பேசியிருக்கணும்ல, அவரை வைத்து ஒரு பொது மேடல் நீங்கள் விவாதிச்சிருந்துருக்கணும்ல இல்லையா? ஆனால் திராவிட இயக்க அறிஞர்களை செயல்பாட்டாளர்களை அவங்கள இருக்கக்கூடிய புகழ்பெற்றவர்களை எல்லாம் வந்து பாராட்டும் அங்கீகரிப்போம், அதன் மூலமாக தங்களை தாங்கள் வந்து தமிழினத்தினுடைய அடையாளமாக காமிப்பீங்க. ஆனால் திராவிடங்கிற வார்த்தையை வந்து அது என்ன தமிழினத்துக்கு எதிரான வார்த்தையாக அப்படின்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு எப்படி விஷ பிரச்சாரத்தை செய்கிறதோ அது போன்ற உள்நோக்கத்தில் தான் இது இருக்க முடியும். இப்போ திராவிடங்கிற வார்த்தை தொல்லியல் துறை பயன்படுத்துகிறது, தொல்லியல் துறை தான் முதல்வர் மானுடவியல் பயன்படுத்துகிறது இல்லைங்களா? இது உலக அளவில் பயன்படுத்துகின்ற வார்த்தை தான். திமுக பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் வந்து சுருக்கிறதுக்கு என்னது காரணம்? திராவிடங்கிற வார்த்தை திமுக சொந்தமான வார்த்தையா அல்லது தெலுங்கு மக்கள் சொந்தமான வார்த்தையா அது சொல்லுங்க. நீங்க எல்லாமே திராவிடம்னா தெலுங்கு, திராவிடம்னா தெலுங்கு, திராவிடம்னா தமிழம் இல்லை, இப்படி தானே பிரச்சாரம் பண்றாரு. இதை வந்து தொல்லியல் அறிஞரோட உட்காந்து பேசட்டுமே, ஒரு மானிடவியல் அறிஞர்கிட்ட உட்காந்து பேசட்டுமே, ஒரு அரசியல் வரலாற்று அறிஞர்கிட்ட பேசட்டுமே. பேராசிரியர் ராஜயன் தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான வரலாற்று பேராசிரியர்,
அவர் தான் மருதுபாண்டியர்களுடைய அந்த போரை வந்து ஆவணப்படுத்தியவர். உலகெங்கிலும் பயணித்து பலவேறு ஆவணங்களை எடுத்து பாளையக்காரர் வரலாறை முழுமையாக தொகுத்தவர், தமிழ்நாட்டில் வரலாறை தொகுத்தவர் பேராசிரியர் ராஜையன். அவர் திராவிடத்தை எழுதுறாரு, அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பண்பாடாகவும் சமயமாகவும் பார்க்கலாம்னு எழுதுறாரு. அப்போ திராவிடங்கிற வார்த்தையை குறித்து இத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க, அதை மொத்தமாக அதையெல்லாம் மறுத்துட்டு மொத்தமாக திமுகவோட மட்டுமே கொண்டு வந்து சேர்த்துறது வந்து நேர்மையற்றது மட்டும் அல்ல, அதை பற்றி எந்த புரிதலுமே இல்லாமல் திட்டமிட்ட உள்நோக்கத்தோட பேசப்படுகிறான்றதான் கேள்வி. திராவிடம் என்ற சொல்லாடல் திமுக வருவதற்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் இயக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல். அப்போ நீங்கள் அயோத்திதாச பண்டிதரை தப்புன்னு சொல்கிறீங்களா? வெளிப்படையாக சொல்லுங்க. அப்போ அயோத்திதாச பண்டிதர் திராவிடங்கிற வார்த்தையை அரசியல் சொல்லாடலை கிட்டத்தட்ட பெரியார் அப்போ குழந்தையாக கூட இருந்திருப்பார் நினைக்கிறேன், அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தியவர் இல்லையா? அப்போ அதற்கு என்ன பதில் என்ன? அயோத்திதாச பண்டிதரை ஏற்றுக்கினா மறுக்கிறீங்களா? இப்போ ஏற்றுக்கலாம் மறுக்கிறீங்களா? இப்போ அயோத்திதாச பண்டிதர்லாம் ஆரம்பிச்சுக்கோ, எத்தனையோ அறிஞர்கள் திராவிட இயக்க அறிஞர்களாக வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய நீங்கள் தமிழ் தேசியம் பேரை திராவிடம் பேரேன்னு சொல்கிறீங்கன்னா தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் மட்டுமே நீங்கள் போடக்கூடிய, திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் மட்டுமே நீங்கள் உங்களுடைய அறிக்கையில் போஸ்டர்லேயே போடுங்க. இதுக்கு அயோத்திதாச பண்டிதரை போடுறீங்க, பாவேந்திரை போடுறீங்க, தொப்பாவை பாராட்டுறீங்க, மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணனை கொண்டாடுறீங்க, அவங்களும் வெளிப்படைய தந்தை திராவிட இயக்க செயல்பாட்டை சொல்லிக்கிட்டவங்க தானே. இவங்க எல்லா திராவிட இயக்க செயல்பாட்டாளர்களாக தந்தை பெரியாரோடு வேலை செய்தவர்கள் எல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் திராவிடங்கிற சொல்லாடலை நான் மறுக்கணும் அப்படின்னா என்ன நேர்மை இருக்கிறது? இல்லை அது ஒரு சொல் தானே, அது இருந்துட்டு போதில் அதில் என்ன என்ன தவறு இருக்கு? அது என்ன பிரச்சனைனாங்க, திராவிடம்ன்ற சொல் வந்து ஆரியத்துக்கு எதிரான அரசியல் சொல், சமூகவியல் சொல். தமிழ் அப்படிங்கிறது ஒரு இன அடையாள சொல், அது வந்து வரலாற்று ரீதியான ஒரு நம்முடைய இன அடையாளத்தை வருகிறது. அதனோட அரசியல் என்ன? இப்போ நீங்கள் தொழிலாளர் அப்படிங்கிறது எல்லாருமே தொழிலாளர் தான், வேலை பார்க்கக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடிய எல்லா தொழிலாளர் தான். ஆனால் கம்யூனிஸ்ட்டுங்கிறது யார்? ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாளருங்கிறது யார்? தொழிலாளர்கள் அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்கிறவங்க தான் கம்யூனிஸ்ட். தொழிலாளர்களுக்கான அதிகாரத்தை, பாட்டாளிகளுக்கான அதிகாரத்தை உருவாக்க வேண்டும், பாட்டாளிகளுக்கு உரிமையில் கிடைக்க வேண்டும் சொல்கிறவர் கம்யூனிஸ்ட் சொல்கிறோம், சரிங்களா? அது ரெண்டுக்கு வித்தியாசம் தானே. தொழிலாளர் எல்லாருமே கம்யூனிஸ்ட் கிடையாது. இந்த கருத்தை புரிந்து கொண்டு தான் சுரண்டப்படுகிறோன்ற புரிந்து கொண்டவன் கம்யூனிஸ்ட், அவனும் தொழிலாளி தான். அப்போ தமிழர்கள் எல்லாருமே தமிழர், எல்லாருமே தமிழர்கள் தான். யார் திராவிடர்கள் என்று சொல்லிக்கிறோன்றோம்னா, ஆரியம் எங்கள் மொழியை ஆக்கிரமித்தது, எங்கள் பண்பாட்டை ஆக்கிரமித்தது, எங்களுடைய சமயத்தை ஆக்கிரமித்தது, எங்களுடைய அனைத்து வளங்களையும் திருடியது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படிங்கிறது. அதற்கு திராவிடன்ற சொல்லாடலை அவங்க பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான் அதுல விஷயம். இப்ப எந்த விதத்திலையும் சீமான் வந்து ஆரியத்தை ஏற்றுக்கொண்டதாகவோ, ஆரியத்திற்கு ஆதரவாகவோ, இல்ல சனாதனத்துக்கு ஆதரவாகவோ எந்த ஒரு எல்லவும் அவர் பேசியதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லையே. அப்படி செஞ்சோம்னா அப்படி அப்படி ஒரு வேலை செஞ்சிருந்தாரு, தமிழுங்க அடையாளத்துல இருக்க முடியாது இல்ல. எதிராக என்ன செஞ்சிருக்காரு? எதிராக என்ன செஞ்சிருக்காரு? ஈழப்படுகொலைக்கு திமுக காரணம், திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது, கூட்டணி இருந்திருக்கு, எதிர்த்திருக்கோம், நாங்கள் எதிர்கொண்டோம். ஈழப்படுகொலைக்கு திமுக மட்டும்தான் காரணமா? ஆரியம் காரணம் இல்லையா? ஏன் பேசல மேடையில்? ஆரியம் காரணம் இல்லையா? ஏன் இலங்கையினுடைய தூதர் கரியவம்சம் பேசும்பொழுது என்ன சொன்னார்? சிங்களமும் வட இந்தியர்களும் ஆரியர்கள், ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர் திராவிடர்கள், ஆகவே இவர்கள் நமக்கு நிரந்தரமான பகையாளிகள் அப்படின்னு எங்க சென்னையில் வச்சு சொன்ன அறிக்கை தானே அது? 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அறிக்கை தானே? வெளியே வெளிப்பட பேசுறாங்கல்ல. அப்ப ஆரியம் என்கின்ற ஒன்று டெல்லியில் இருந்து தான் உங்களுக்கு படை, ராணுவம் என்பதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? டெல்லி அரசு கட்டுப்படுத்துகிறது. வெளியுறவுத்துறை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? டெல்லி அரசு கட்டுப்படுத்துகிறது. உங்களுடைய கடலோர காவல் படை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? டெல்லி அரசு கட்டுப்படுத்துகிறது இல்லையா? அப்ப அவர்கள் தான் இலங்கை அரசுக்கான எல்லா திட்டமிடலையும் செய்கிறாங்க இல்லையா? இந்த வெளியுறவுத்துறையோ பாதுகாப்புத்துறையோ பாராளுமன்ற கட்டுப்பாட்டில் கிடையாது இல்லையா? பாராளுமன்ற கட்டுப்பாடு கிடையாது. அப்ப இந்த வேலையை செய்த அதிகாரிகள் யாரு? பார்ப்பன அதிகாரிகள், ஆரியர்கள். அதை செய்திருக்கிறாங்க. அதை குறித்து ஒரு வாரத்தை நீங்கள் 13 வருஷத்தில் எத்தனை இடத்துல பேசி எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிச்சிருக்கிறோம், காங்கிரஸுக்கு எதிராக போராட்டங்களை செய்திருக்கின்றோம், அரசு அதிகாரிகளுக்கு எதிராக செய்திருக்கின்றோம், இந்தியாவினுடைய நிறுவனங்கள் இலங்கைக்கு துணை செய்த நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி இருக்கின்றோம், இந்த சிங்களத்துக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவிற்கு எதிராகவும், இங்கிலாந்திற்கு எதிராகவும், காமன்வெல்த்துக்கு எதிராகவும், இத்தனைக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு எதிரியை மட்டும் நான் காமிக்கலை, தமிழர்களுக்கு எதிராக இருந்த அத்தனை எதிரிகளையும் மேற்பதனால் இயக்கம் அடையாளப்படுத்தியது, ஆவணப்படுத்தியிருக்கோம், டாக்குமெண்டாக கொடுத்துருக்குறோம். வெறும் திமுகவை மட்டுமே நாங்கள் எதிரியாக வைத்து விட்டு சொல்லலை, திமுக செய்த தவறுகளையும் நாங்கள் பேசியிருக்கின்றோம், திமுகவோடு இந்த திட்டத்தை வகுத்தவர்களை பற்றி பேசியிருக்கோம். 2000 என்ன நடந்தது? ஆணையரும்பு சண்டைக்கு பிறகு
என்னெல்லாம் மாற்றம் நடந்ததுங்கிறது ஆவணமாக தமிழினத்துக்கு சொல்லியிருக்கிறோம்ல, மே 14க்கும் சொல்லியிருக்கிறது. இதுதாங்க நடந்தது, இந்த படுகொலைக்கு இத்தனையும் நடந்தது அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆரியத்திற்கு எதிரான சண்டையில் எங்கே நிற்கிறார் அதை கேட்க வரும்புறோம். நாங்கள் சொல்கிறது மறுபடியும் அவங்கள எதிரியாரா நாங்கள் பார்க்கல. இந்த சண்டையில் சேர்ந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து நிற்போம். நீங்கள் ஈழப்படுகொலை, ஈழ விடுதலை என்பதை, இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கணுங்கிறது ஒரு கட்சியால் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது, ஒரு நாட்டாலேயே முடியாது, சரிங்களா? அதுக்கு உலக அளவில் நீங்கள் ஆதரவு வாங்கி ஆகணும், இந்திய அளவில் பிரச்சாரம் செய்யணும், இந்திய அளவில் ஆதரவு வாங்கணும், இந்திய அளவில் பல கட்சிகளுக்கும் ஆதரவு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கிற அவ்வளோ பெரிய வேலை அது. அது ஒரு கட்சி எப்படி செய்யும், ஒரு நபர் எப்படி செய்வார், இப்படி சாத்தியம் அது? ஒரு தலைமுறையாலே முடியாத விஷயம் அது, ஒரு தலைமுறையாலே முடியாத விஷயம். 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்த தகவலை இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் சொல்லி உலகெங்களும் ஆதரவை திரட்ட வேண்டிய இடத்துல நம்ம நிற்கும் பொழுது, இங்கே ஒரு கட்சியை மட்டுமே எதிரியாக சித்தரித்து அந்த மொத்த பிரச்சனையை நீங்கள் வந்து முடிக்கிறது இருக்கு இல்லையா, இந்த இளைஞர்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஈழ விடுதலை போராட்டத்தை பின்னுக்கு தானே தள்ளும். திமுக தவறு செய்திருக்கு, திமுக நம்ப முடியாது அப்படின்னா மற்ற வேலை எடுத்து செய்கிறதா நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? நீங்கள் எதுக்கு மே 14 இயக்கமோ 2009க்கு பிறகு வந்தவங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? இங்கே இருக்க ஏற்கனவே இருந்து அதிகாரத்தில் இருந்தவர்களால் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்யணுங்கிறது தான் வந்திருக்கோம். நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் வந்திருக்கோம். நம்மளே நாங்களே தான் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது நேர்மை இல்லாதுல்ல. எங்களால் எங்களால் மட்டும்தான் செய்ய முடியும், இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அயோக்கியர்கள் அப்படின்ற ஒரு பரவேற்கல இருக்கு. ஆமாம், அவர் எல்லாத்தையும் யாரும் இணைஞ்சு நின்று வேலை செய்யலையே. இப்போ தமிழ்நிலத்தை தமிழிடம் ஒன்றுபட்டு நிற்கணுங்கிறது தானே எல்லாருமே பேசுகிறோம். தமிழிடம் ஒன்றுபடும் பெருஞ்சத்தினார்களை சொல்கிறாங்கல்ல, கட்சியை கடந்து இனமாக ஒன்றுபடும் கேட்குறாருல்ல. இது எல்லாருமே நீங்கள் பாவேந்தராக இருந்தாலும் சரி, அல்லது தமிழினத்தினுடைய அனைத்து போராளிகளும் கேட்டது என்ன, தமிழினமே ஒன்றுபடும் தான் கேட்டாங்க. கட்சி ரீதியாக கூறு போடுற வேலையை தான் அங்கே செய்கிறாங்க எல்லாருமே. நம்ம அதிமுக திமுக மேலே என்ன விமர்சனம் வச்சோம், நீங்கள் வந்து கூறு போடுறீங்க மக்கள் அப்படிங்கிறதான் வச்சோம். அதே வேலை இவரும் செய்கிறார். நீ நாம் தமிழரை ஏற்றுக்கலன்னா நீ துரோகி, நீ தெலுங்க, நீ அது இதுன்னு இத்தனை பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை தானே செய்கிறாங்க. இதனால் என்ன லாபம், யாருக்கு என்ன லாபம் எல்லாத்தையும்? இப்போ நாங்கள் வந்து 2009க்கு பிறகு எங்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டதுலேருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவரை நேரடியாக அழைச்சிருக்கிறோம். நான் நேரப்போ அழைச்சிருக்கேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் அழைச்சிருக்கிறோம். நான் முதல் நினைவேந்தல், அதற்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள், ஏர்டெல்லுக்கான போராட்டம், ஏர்டெலுக்கு எதிரான நடத்திய போராட்டம், ஐஃபாக்கு எதிரான நடத்திய போராட்டம், அதற்கு பிறகு வந்து 3 தமிழர் உயிர்காப்புக்காக அதுக்கு நடத்திய போராட்டங்களை பேர் அழைச்சிருக்கிறோம், முல்லை பெரியார் போராட்டத்துக்கு அழைச்சிருக்கிறோம், அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு அழைச்சிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களுக்கும் அழைச்சிருக்கிறோம் உங்களை. அவங்க எதுக்கும் வந்ததில்லை அவர். அன்றைக்கு வந்து எங்களுக்கு வேறு எந்த கட்சியோடு தொடர்பு இல்லை, இன்றைக்கு எங்களுக்கு பெரிய தொடர்பு இல்லை. 2013-14 வரைக்குமே நாங்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் அழைச்சிருக்கோம். 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சேர்ந்தே செய்யலாம் சொல்லி முடிவு பண்ணோம். ஆனால் அவங்க இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்பதாக மேடையிலேருந்து பேசினாங்க. அவர் அப்படி ஒரு உடன்பாடு வைத்திருந்தாங்க, அது எங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்கள் தெரிந்தபோது இரட்டை இலைக்கு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்போம், காங்கிரஸ் எதிர்ப்போமே ஒழிய அது இரட்டை இலைக்கு நாங்கள் கேட்க முடியாது. அதனால் நாங்கள் மேடல் ஏறலை, நான் மறுத்து நாங்கள் எங்கள் பிரச்சனை தனியாக எடுத்தோம். அன்றிலிருந்து என்ன நடந்ததுன்றா, திருமுருகன் தெலுங்குன்ற பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ காலம் நான் அதை பேசலை, கரெக்ட், இவ்வளோ காலம் நான் அதை பேசலை. 2014 வரைக்குமே எல்லா நிகழ்ச்சிகளும் நேரமே அழைச்சிருக்கேன், நான் எல்லா கட்சிகளும் அழைச்சிருக்கிறோம், சரிங்களா? அப்போ நீங்கள் தேர்தலில் நான் ஏறி சிவகங்கையிலேருந்து தேர்தலில் மேடையில் அவரோட நான் ஏறுவதாக இருந்தது. நான் ஏற மறுத்துட்டு இருக்க ஒரே காரணம் வந்து அவங்க ரெட்டைலைக்கு வாக்கு கேட்குறாங்க. நான் அவங்க ஒரு தேர்தல் கட்சியாக இருக்கலாம், அதுக்கு ஏதோ கூட்டம் வச்சுக்கலாம், ஆனால் அந்த விமர்சனத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் அவர்கள் நிலைப்பாடு அது, அந்த நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு அது அல்ல. அதை மறுத்து அடுத்த நாளில் இருந்து எங்களுக்கு வந்து நான் திருமுருகன் தெலுங்குன்ற ஒரு பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்பட்டுச்சு, சரிங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக தவிர்த்து அனைவருமே தமிழர்களுடைய போராட்டங்களுக்காக ஒன்றுபடணுங்கிற ஒன்றை நாங்கள் அன்றையிலிருந்து வச்சுட்டுருக்குறோம். இல்லைன்னா சாத்தியப்படுத்த முடியாது. நீங்கள் 7 தமிழர் விடுதலை அல்லது 3 தமிழர் உயிர் காத்தது இருக்கு இல்லையா, தூக்கு தண்டனை ரத்து பண்ண போராட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது ஒரு கட்சி நடத்தினதா அல்லது திமுக அதிமுக காப்பாற்றினாங்களா? இல்லை மொத்த மொத்த திமுக அதிமுக இல்லாத, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அனைத்து அமைப்புகளும் சிறு கட்சிகளும் சேர்ந்து நின்று நடத்திய பிரச்சாரத்தினுடைய வெற்றி தான் அது. இதில் செங்கொடியினுடைய ஈகம் இருந்தது, 3 பெண் தோழர்களுடைய போராட்டம் இருந்தது, தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி நடந்தது, இதெல்லாம் நடந்ததனுடைய வெளிப்பாடு தானே. அப்போ தமிழ்நாடு இப்படி தானே ஜெயிக்குது, தமிழ்நாடு இப்படி தானே வெற்றி பெறுது. பெரிய கட்சிகளுக்கு இல்லாமல் நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்ற பின்னாடி கடைசி என்னாச்சு, பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகள் இன்னைக்கு அது ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளணுமா இல்லையா? 2014 தேர்தல், 16 தேர்தலுங்க, 2 தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தல்,
இங்கே சட்டமன்றத்தில் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசக்கூடிய மீத்தேன் எதிர்ப்போ ஏழு தமிழர் விடுதலையோ அல்லது வேறு ஏதேனும் முக்கியமான சுற்றுப்புற சார்ந்த எந்த எந்த வாக்குறுதிகளும் இல்லை. எந்த கட்சியும் அதிமுக திமுக ரெண்டு கட்சியினுடைய அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கிடையாது. எப்படி 2019 மாறுது, எப்படி 2021 தலைகீழ் மாற்றமாக நடக்கிறது, எப்படி இயக்கங்களெல்லாம் அழைத்து வந்து திமுகவும் பேசுது அதிமுகவும் பேசுது, எப்படி நடந்தது அது? அப்போ இத்தனை நம்ம நம்ம வந்து பெரிய ஆளும் கட்சிகளை கடந்து, ஏன்னா ஆளும் கட்சிங்கிறது டெல்லிக்கு சொல்கிற கேட்குற கட்சி தான், நாளைக்கு வந்து நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதுதான் நிலைமை. மே 17 இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் ஆகிறோம் அப்படிங்கிற பற்றி நான் கவலைப்படலை. இவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் விரும்ப அப்படிலாம் நாங்கள் ஒன்று நிலைப்பாடுகள் கிடையாது. இவர் முதலமைச்சரானால் கண்டிப்பாக ஆகட்டும், ஏன்னா எடப்பாடியே முதலமைச்சர் ஆகும் பொழுது ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகும் பொழுது இவர் ஆகிறதுல என்ன தவறு இருக்க போகுது? அதையெல்லாம் நம்ம வந்து அந்த பதவியை குறித்தான எங்களுக்கு பார்வையெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒத்த கருத்து வரணும்னு நினைக்கிறோம், எல்லாருமே ஒன்றுபட்டு நின்றுக்கணும். ஈழத்தமிழர் விடுதலைக்கு 2009 பிறகு ஒரு ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் பிற கட்சிகள் கொடுத்து, நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை அதிமுகவை இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க வந்து ஈழ விடுதலை சார்ந்த நிலைப்பாடு எடுக்காமல் அல்லது எதிராக கூட இருந்தவர்கள் எல்லாத்தையும் கூட அதுக்கு ஆதரவு நிலைப்பாடு மாற்றிருக்கிறோம். இப்படியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், நாங்கள் மட்டும் இல்லை பல அமைப்புகள் சேர்ந்து இந்த நிலைப்பாடுகளை மாற்றி ஒன்று கொண்டு வந்து எல்லாரும் ஒன்றா திரண்டு நிற்கணும். ஐயா நெடுமாறன் அவர்கள் இது எல்லாரும் ஒன்று தான் நிற்கிறதுல நீங்களும் வந்திருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில்? ஒரு 10-15 லட்சம் பேர் திரட்டை நிறுத்தியிருக்க முடியும் நம்ம இல்லையா? ஒரு டெல்லியில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வச்சிருக்க முடியுமா இல்லையா? நீங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் சண்டை நீங்க அதிமுக போடுங்க திமுக போடுங்க, எங்ககிட்ட ஏன் போடுறீங்க? நாங்களா தடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா அவங்க பிரச்சாரம் முழுக்க என்னவா இருக்கிறது? மே 17 இயக்கத்தை கொச்சப்படுத்துவது, இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்துவது. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி உருவாக்கத்தில் ஆரம்ப கட்டத்தில் 2009 போர் முடிந்ததுல உருவாக்கத்தில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க இல்லையா? அன்னைக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் அந்த வேலையை செய்தாங்க இல்லையா? எல்லாரும் தானே இருந்தா அன்னைக்கு எல்லாரும் தான் அதை வேலை செய்தாங்க. அதன் நோக்கம் என்ன? இயக்கங்களாக இருக்கக்கூடியவருடைய கோரிக்கைகளை முன்னுக்கு நகர்த்துவதற்கான ஒரு பெரிய அமைப்பு தேவைப்படுகிறது. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாரையும் ஒன்றுதட்டு இருக்கணும்ல. அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்சி இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், இஸ்லாம் இயக்கங்கள், சூழலியல் இயக்கங்கள், பெண்ணிய இயக்கங்கள், இதை தவிர பிற உரிமைகள் சார்ந்த தொழிலாளர் இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிய ஒன்றை எங்களை போன்ற இயக்கங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் வர்றாங்க. அப்போ நீங்களும் வந்து சேர்ந்துருக்கணும்ல. இப்போவும் சொல்கிறோம், அதை வந்து நாங்கள் ஒன்று எதிரியாக நாங்கள் யாரையும் பார்க்கல. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டும் தமிழினத்திற்கு எதிரான கொள்கைகளை அல்ல நிலைப்பாடுகளை கொள்கையாக வைத்திருக்கிறவர்கள், அவங்க கூட என்றைக்குமே வேலை செய்ய முடியாது. திமுக அதிமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் அவங்ககிட்ட ஒரு கருத்து உருவாக்கத்தை மாற்றத்தை உட்கார்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் மக்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வேலை எல்லாருமே சேர்ந்து செய்திருக்கணும். இப்போ நீங்கள் ஆளுநருக்கு கருப்பு குடிக்கு போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்களும் வந்திருக்கணும்ல. ஆனால் எல்லா இடத்துலையும் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு செய்கிறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. அன்றைக்கி வந்து மன்மோகன் சிங் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா எல்லா அமைப்புகளும் உடனே நிற்போம், அவர் என்ன பண்ணார், அவர் கட்சி தோழர் மட்டும் தனியாக துவப்பார். இது இது யாருக்கு லாபமாக போய் நின்றுச்சு? போராட்டத்தில் ஒன்றுபடுவாங்க, தேர்தலில் தனித்தனியாக இல்லைங்க. அந்த அரசியலை கொண்டு வந்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற வலுவாயிருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நாங்கள் கேட்குற வந்து மறுபடியும் இவர் குறை சொல்கிறது, நாங்கள் யாரையும் குறை சொல்லலை, பெரிய கட்சிகளை தவிர்த்து யாரும் நாங்கள் விமர்சித்ததே கிடையாது. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக தவிர யார், ஏன்னா அவங்க ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அவர் மீது விமர்சனம் என்பது அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து பேசுகிறோம். இதை தவிர எந்த கட்சியும் நாங்கள் விமர்சித்தது கிடையாது. அவர்களை வந்து நாங்கள் ஒரு எதிரியாகவோ நாங்கள் இன்றைக்குமே அப்படி பேச எங்கள் தோழர்கள் நாங்கள் அப்படி பேசுனதே கிடையாது. இதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒத்த கருத்து வர வேண்டும், ஒரு ஒற்றுமை உணர்வு வர வேண்டும். எந்த கட்சியினால இருந்துட்டு போகுது? தமிழன்கின்ற உறவு வரணும். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் போராட்டம் நடத்தல ஈழப்படுகொலைக்காக. அன்றைக்கு மிலிட்ரி இராணுவ வண்டி அடித்தது யார்? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தானே. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போந்தவங்களோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்களை மூடியதோ அல்லது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்ட இந்து பத்திரிகை எதிர்த்து நின்றவர்கள்லாம் பெரியாரிய தோழர்கள் தானே. அவங்களையெல்லாம் நீங்கள் எதிரியாக இன்றைக்கி சித்தரிச்சிங்க, அல்லது யாருக்கு பயன்பட்டுச்சு? இது யாருக்கு லாபம்? சரிங்களா? அப்போ இப்போ தமிழ்நாட்டில் ஈழத்திற்கு தமிழ் தமிழனுக்கு தமிழ் தேசியத்திற்கான ஆதரவான ஆற்றல்களை ஒன்று திரட்ட வேண்டும். சரிங்களா? அப்படியான ஒரு முயற்சி ஏதோ மே 17 செய்கிறது, மே 17 தொடர்ச்சியாக செய்யணும். எல்லாரும் அழைச்சிருங்க. இன்றைக்கும் அவன் நாம் தமிழை வருவதாக தான் அவங்களும் அழைக்க தயாராக தான் இருக்கின்றோம். தமிழ்நாட்டிற்குள் போய் அழைக்க தானே வருவார்கள். 5 வருஷமாக தானங்க பண்ணோம். 5 வருஷம் நீங்கள் ஒரு 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 மரியாதை இருக்குல்ல. நீங்கள் ஒரு ஒரு இயக்கங்களுக்கு அழைக்கிறதுனா எங்களோட முதல் நினைவந்தில் வந்தவர் ஏன் ரெண்டாவது நினைவந்தில் வரல? எந்த தலைவரும் அழைக்கக்கூடாதுன்னாரு. நீங்கள் நெடுமாறன் ஐயாவாக இருந்தாலும் சரி, மணியரசன் ஐயாவாக இருந்தாலும் சரி, அல்லது குளத்தூர் மணியோ, தோழர் கூறாவோ, அல்ல இவங்க யாருமே வரக்கூடாது தோழர் போலீலனோ இல்லாமல்
அவங்கள மட்டுமே அழைக்கிறாங்க, இவங்க எல்லாம் சரியில்லை நம்ம மட்டும் சேர்ந்து நிற்கணும், அது எப்படிங்க? அது நான் நாங்கள் வந்து எங்களை முன்னிறுத்துறதுக்கு நாங்கள் வரல. தமிழ்நாட்டில் ஒற்றுமை உணர்வோடு ஒரு ஒத்த கோரிக்கையை கொண்டு வர வேண்டும், அவ்வளோதான் விஷயம். அதில் அதில் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பல இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன், சந்திக்கிறேன். ஒரு அற்புதமான இளைஞர்கள், உணர்வான இளைஞர்கள். தமிழின் உணர்வுகள் எந்த இடத்துல அவங்க குறைச்சல்லாம் கிடையாது. சாமானிய இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், பேசுகிறாங்க, அவங்கள உரையாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, திராவிடம்ன்றது எதிராக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அதை பற்றியான ஒரு விவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் திமுகவை வைத்துக்கொண்டு 2009 இனப்படுகொலையில் இருக்கக்கூடிய திமுகவோட நிலைப்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த திராவிடத்தையுமே எதிராக அவங்க மனசில் அப்படியே பூட்டி வச்சுட்டாங்க. அது விவாதம் வைங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் பிற அமைப்புகள் கூட்டங்களுக்கு வர்றாங்களா இல்லையா? கண்டிப்பாக மதிமுகவில் இருக்கிறவங்க வர்றாங்க, இஸ்லாம் அமைப்புகள் இருக்கிறவங்க வர்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க பிற இயக்கங்கள் வர்றாங்க, வாழ் உரிமை கட்சியில் இருக்கிறவங்க வர்றாங்க. இப்போ எல்லா கட்சியிலுக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் போடுறாங்க இல்லையா? அப்படி ஏதாவது இங்கே நடத்துகிறாரா? இல்லை இல்லை, அப்படியே சாத்தியமாக தான். அப்போ தானே உங்களுக்கு எல்லா கருத்துக்கும் கேட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க. இல்லை அவருக்கு தனியாக ஒரு 52 இயக்கங்களோ தனியாக அவர் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காரு. அது எதுக்குன்னு கேட்குறேன். நீங்களே முடியும் தலையாக தான் இருப்பேன்னு, சரி தலையாகவே இருந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. மூர் தூக்கு வந்த பொழுது நான் தலையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்துவோம், நான் தலையாக தான் இருங்கன்னு சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் தோழர் திருமாவர்களோ ஐயா வைகோ அவர்களோ இவங்க யாருமே இந்த பிரச்சனையில் நம்ம யாரும் முன்னிலை நான் பண்ணணும்லாம் இல்லை. நெடுமாறன் போன்றவர்கள் ஐயாவும் அப்படிலாம் சொல்லலை. இந்த பிரச்சனையை தீக்கணும், அவர் தான் இதுக்கு இருக்கிறாருன்னா அவரே எடுத்துகிட்டு போட்டோம், எல்லாருமே சொன்னது தானே. அப்போ இது இங்கே ஒரு ஜனநாயக உணர்வு வேணுங்கிற பார்க்குறது. அதாவது ரெண்டாவதுங்க, ஒவ்வொரு தலைமுறைக்கான அரசியல் தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்குது தமிழ்நாடு. அது இன்னொருத்தர் எதிரியாக மாற்றி பண்ணோம்னா இங்கே பிளவுகள் நடந்ததுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அது லாபமாக பயணிக்கும். அல்லது இப்போ காங்கிரஸ் வரப்போகிறது இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய லாபமாக மாறுது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாத ஒரு அரசியலை செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு நீங்கள் இவ்வளோ பதில் சொல்கிறீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு என்ன பதில்? அவர் ஒரு கலைஞர் இல்லையா, ஒரு இசை கலைஞர். அவர் வந்து அவர் கருத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதை வந்து நீங்கள் போய் நீ திராவிடனா தமிழனா சொல்லுனா நீ அயோத்தியாசம் எடுத்துகிட்டு போய் கேளுங்க, திராவிடனா தமிழரான்னு சொல்லிட்டு பாரதிதாசன்கிட்ட போய் கேளுங்க, சொல்லுங்கள். பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் என்ன எழுதியிருக்கிறாரு, அயோத்தியாச பண்டிதர் என்ன எழுதியிருக்கிறாரு, ஐயா பெருஞ்சித்தரர் என்ன எழுதியிருக்கிறாரு, ஐயா தோப்பா என்ன எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட எழுத்துக்கள்லேருந்து நீங்கள் விவாதிங்க பார்ப்போம். நீங்கள் திராவிடன்கிற வார்த்தை இல்லை, தான் நான் ஒரு திராவிடன் சொல்லிக்கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன் நீங்கள் மறுத்துருவீங்களா? அப்போ சொல்லுங்கள், மறுத்துருவீங்களா? அது என்ன அரசியலை பேசுச்சு அப்படின்னா அதை பேசுங்க. அதை வந்து முற்றிலும் மறுத்துட்டு அவங்க வந்து சமஸ்கிருத மறுத்து பேசினாங்க, இந்து மத சடங்குகளை மறுத்தாங்க, தமிழர் சடங்குகள் வர வேண்டும், தமிழர்களுடைய அடையாளங்கள் முன்னுக்கு வரணும்னாங்க, பெயர்களை தமிழில் வைங்கன்னு சொல்லி பேசினாங்க, இடஒதுக்கி பண்ணாங்க, அவங்க நடைமுறைப்படுத்தினாலே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்போ நெடுஞ்செழியன், இளங்கோ போன்ற பெயரெல்லாம் வந்து எப்போ திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாட்டினால அது வரைக்கும் சமஸ்கிருத பெயராக இருந்ததெல்லாம் மாறிச்சு. அதில் இடஒதுக்கீடு பேசினாங்க, பெண் உரிமையை பற்றி பேசினாங்க, விதவை மறுமணம் பேசினாங்க, எத்தனை சாதி ஒழிப்பை பற்றி பேசினாங்க. என்ன கேட்டாங்க, சாதி நீங்கள் ஒழிச்சிட்டிங்களாங்கிறாங்க. இந்தியாவோட அரசியல் சாசனத்திற்குள்ளாக சாதி இருக்குதுன்னு தானே பெரியார் பேசினார். இந்தியாங்கிற கட்டமைப்பு ஜாதியை காப்பாற்றுற கட்டமைப்பு தானே, அதான கட்டமைப்பு, அதுதானே இங்கே எல்லாத்தையும் பாதுகாக்குது. இப்போ ஜாதி சங்கம் தடை பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ளார் எப்படி வந்து தனியான ஒரு இயக்கம் செஞ்சிட முடியாது? 2000 வருஷமாக இருந்தது, தந்தை பெரியார் வாழ்காலில் முடியாது, ஏ வாழ்நாளில் முடியாது, அடுத்து 100 ஆண்டு கால போராட்டம் இருக்குது. கண்டிப்பாக இல்லைங்களா, அது ஒரு நீண்ட கால போராட்டம். அது சாதிய உணர்வு எல்லாத்துக்குள்ளே வளர்த்துப்படும், ஜாதி சமூகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம். ஒரு கிராம சாதியாக தான் திட்டமிட்டால் அது இன்னும் அது ஒரு பக்கம் வந்து தெரியவிட்டப்படுதுல்ல என்னது. ஆமாம், சாதி உணர்வு அது. ஏன்னா நீங்கள் ஜாதி சங்கத்துக்கு அனுமதி பிரச்சனையே இருக்காது. நீ ஜாதி மறுப்பை பற்றி பேசுறீங்கன்னா போலீஸ்காரர் அனுமதி தர மாட்டார். ஏன்னா ஜாதி இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா வந்து டெல்லி அரசாங்கம் என்ன பண்ண முடியும், நம்மளால் பிரித்து பிரித்து வேலை செய்ய முடியும். இப்போ ஜாதியை பாதுகாப்பது என்பது டெல்லியினுடைய அரசினுடைய வேலை. இது பெரியார் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு, என்னென்ன காரணம் சொல்லி சொல்லியிருக்காரு. அது அப்போ இப்படியான ஒன்று ஒரு 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 தன்மைக்குள் இருக்கிற விவாதத்தெல்லாம் மறுத்துட்டு இப்போ திராவிடம் என்பது இதெல்லாம் மறுத்தது, இதில் எதிர்த்தது, பெண் விடுதலையே ஆதரித்தது, ஜாதி மறுப்பை அது வந்து அடுத்தது சுயமுறை திருமணத்தை கொண்டு வந்தாங்க, வைதிக முறை ஆரிய முறைகள் எல்லாம் மறுத்தாங்க, பார்ப்பன அக்ரஹார கட்டுப்பாடுகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராட்டம் பண்ணி நிலங்களை மீட்டாங்க. நிலங்கள்லாம் யார் கையில் இருந்தது? இந்த பார்ப்பன அக்ரஹாரங்கள் கையில் இருந்த நிலங்களை எல்லாம் மீட்டாங்க. அப்போ இதையெல்லாம் செய்த ஒரு வரலாறு அங்கே இருக்குது இல்லையா? அதையெல்லாம் அப்படியே மறுத்து திராவிடம்னால எதிரின்னு பேசுகிறப்ப அது என்ன ஆகுதுன்னா, யாருக்கு பயன்படும்? பிஜேபிக்கு தான் பயன்படும். இல்லைன்னா வேற மாதிரி நான் பார்க்க முடியாது. அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரஹாரம் தேவைன்னு சொல்கிறீங்களா?
பெண் அடிமைத்தனம் தேவைன்னு சொல்றீங்களா, இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்றீங்களா, ஜாதி வேணும்னு சொல்றீங்களா, இதுதானே பண்ண முடியும். இப்ப திராவிடத்தை நீங்க எதிரியா காமிக்கிறீங்கன்னா திராவிடம் இதையெல்லாம் பேசியது சரிங்களா. அப்போ அதனால் இந்த இந்த பிரச்சா இந்த இது போன்ற ஒன்று வந்து யாருக்கு பயன்படுங்கிற இடத்துல இருந்தால் கவலையாக பார்க்குறோம். இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் இதை பற்றி எதுவுமே தெரியாத இளைஞர்கள் கட்சியாக இருக்கிற இருக்கிறாங்க அதிமுகவோ திமுகவோ இதை வச்சு கொண்டு திராவிடத்தெல்லாம் மதிப்பீடு செய்யவே முடியாது. கரெக்ட். அவர்களது கருத்துக்களின் அடிப்படையில் உந்தப்பட்டு வந்தவங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எது இந்தியாவின் சட்டம் எதை அனுமதிக்குதோ அதான் பண்ண முடியும். அவங்களால் இவர் முதலமைச்சராக போனாலும் அதான் நடக்க முடியும். நெய்தல் படையெல்லாம் கொண்டு வர முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக சொன்னாரா இல்லையா? அவர் கொண்டு வர முடியாதுதானே? சாத்தியம் கிடையாது. ஏன்னா அரசியல் சாசனத்தில் இடம் கிடையாது அதுக்கு. ஒரு முதலமைச்சர் செய்ய முடியாது. கட்சித்தீவை நீங்கள் மீட்கணும் நினச்சா போலீஸ்காரர் அனுப்பிட முடியுமா? நீங்கள் பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கான அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழினத்தின் உரிமையை வெல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ அதனுடைய எல்லையை பற்றி பேசணும்ல, அதனுடைய எல்லையை பற்றி பேசுங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம். அதுக்கு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு அரசியல் இப்போ நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை ஒரு அரசியல் சாசனத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் நடத்திட முடியுமா? நடத்த முடியாது தான். மக்கள் போராட்டம் தான் சாத்தியப்படுதுச்சு இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவைப்படுகிறதா தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ நீட் பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். அதை நான் சொல்கிறது யுத்தோப்பியாவாக இருக்கலாம், கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் இது விருப்பம் அது தேவையது. தமிழ்நாட்டினுடைய விருப்பமாக தான், தமிழ்நாட்டினுடைய தேவை அதுதான். அதில் தான் எல்லாரும் ஒன்றுபட்டு வாங்கன்னு நம்ம வந்து கேட்குறோம். எல்லா பிரச்சனையும் கட்சியின் பிரச்சனையாக மாற்றுவதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ரொம்ப நன்றி.